ஹாய்ஸ், வெல்கம் டு பிரியா சதீஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுவும் தவாவில் வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க, நான் வந்து 1/2 kg வாவல் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஃபிஷ் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம நல்லா இதை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா க்ளீன் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த ஃபிஷ்க்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 1/2 tbsp மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம், 1 tbsp மிளகுத்தூள், ஒரு 1/2 tbsp ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு 2 tbsp அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு ஏன் சேர்க்குறோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதில் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வறுவலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு 1/2 lemon எடுத்து நல்லா அதை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கூடவே வந்து 1/2 tbsp இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் விற்கிற அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து 1 tbsp நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண பிறகு ஃபிஷ்ஷை எடுத்து ரெண்டு சைடுமே வந்து நம்ம நல்லா வந்து அந்த மசாலா வந்து நம்ம வந்து கோட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா மசாலா வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து ஒட்டவே ஒட்டாது, அதால் ரொம்ப திக்காக இருந்தாலும் கீழே விழுந்துடும், அதுலேருந்து அதை சரியாக ஒட்டாது. அதால் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த மசாலா வந்து ஃபிஷ்ஷில் ரெண்டு சைடுமே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இப்போ எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மசாலா வந்து ரெண்டு சைடுமே நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து இதை நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். ஏன் வந்து நம்ம ஊற விடுறோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் வந்து அப்போ தான் மீனில் நல்லா இறங்கி நமக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து ஃபிஷ்ஷில் கிடைக்கும். இல்லைனா அப்படியே ஃபிஷ் பார்த்திங்கன்னா சப்புன்னு நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை நம்ம வந்து பொறிக்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து தவாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 tbsp வந்து நம்ம எண்ணெய் விடுறோம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து இதில் வந்து நம்ம வறுக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஃபிஷ்ஷிலேருந்து எடுத்து வைக்கிறேன். இந்த தவா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன தவா, அதால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 fish தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது. நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்து வந்து மீனில் தான் இருக்குது. அதால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நம்ம அடிக்கடி வந்து ஃபுட்டில் வந்து நம்ம இந்த மீனை சேர்த்துக்கிறது வந்து நல்லது. வாவல் ஃபிஷ் இந்த மீன் தான் அப்படின்னு கிடையாது, எல்லா மீனுமே வந்து நம்ம அடிக்கடி வந்து உணவில் நம்ம சேர்த்துக்கணும். ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு, ஸோ நம்ம இன்னொரு சைடும் இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம வந்து மீன் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை வந்து ஒரு 2-3 தடவை இல்லை 2 தடவை கூட போதும், நல்லா நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஃபிஷ் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு இன்னொரு முறை வந்து நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து நம்ம இதை வந்து உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். குழந்தைங்களை வந்து இதை ஃபிஷ்லாம் வந்து சாப்பிட சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இது வந்து குழந்தைங்க வந்து வளர்கிற பிள்ளைங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ரெண்டு சைடு நல்லா போட்டாச்சு பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஃபிஷ் வந்து நல்லா வறுவலுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் அப்படின் இல்லாமல் எந்த எது வறுத்தாலுமே சரி நம்ம வந்து நம்ம அதை எடுத்து வைக்கும் போது ஒரு டிஷ்யூ பேப்பரில் தான் நம்ம எடுத்து வைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃப்ரை பண்ணுற அதில் வந்து நிறைய எக்ஸஸாக ஆயிலெலாம் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் அதில் ஆயில் இருக்கும். ஸோ அந்த ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டோம்னா அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு மீன் அப்படின்ட்டு, நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் மீதி உள்ள மீனையுமே இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் எல்லா ஃபிஷ்ஷுமே நான் வந்து இப்போ பொறிச்சிட்டேன். எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாருமே இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.